வணக்கம் உறவுகளே, கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு ஆட்டு புழுக்கை அண்ணாமலைன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள்னு சொல்கிற அளவுக்கு அண்ணாமலைஜியோட சக்தி உயர்ந்து விட்டது. காரணம், ஒருவர் மீது ஒருத்தனுக்கு பயம் வருதுன்னா அவ ஒன்று அவர் அதிகாரத்துக்குள்ளே இருக்கணும், உயர்ந்த பதவியில் இருக்கும்பொழுது பயப்படுவாங்க. அன்றைக்கு பாஜக துணைத் தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது அவரை தொடர்பு கொண்டு அவரை மிரட்டும் விதமாக மன்னிக்க வேண்டும், அவரை வந்து ஆட்டுப்புழுக்க அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பியூ, அது என்ன அவர் பேர், இது என்ன பேர், நல்ல பேர் எல்லாம் பேர் தெரிய மாட்டேங்க, பியூஸ் மானோஸ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்தபடியெல்லாம் அவமரியாதை பேசிகிட்டு இருந்தார். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை அப்படின்னு நக்கலாக ஒரு தெனாவட்டா ஒரு இதில் அவர் வந்து தன்னை பெரிய மாவீரன் அடையாளம் காட்டிக்கக்கூடியவர். கடந்த மாதம் அவருடைய வரலாறு கடந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு புரட்டி பார்த்திங்கன்னா அவர் வந்து காவல்துறையில் வந்து கும்மாங்குத்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு போலீஸு மேலேயே பழிய போட்டவர், என்னை போட்டு அடித்தாங்க, துவைச்சாங்க, என்னை போட்டு அப்படின்னு ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுத்துட்டு அழுதுட்டு இருந்தவர். திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி அண்ணாமலைஜியை வந்து அவமரியாதையாக ஆட்டுப்புழுக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊடகங்களை பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவருடைய நாவு தள்ளங்கிறதுல அண்ணாமலை அவர்கள்ங்கிறாரு. அவர் அப்படி பேசும்பொழுது கூட அண்ணாமலைஜி அவர்கள் அவரை ஃபோனில் தொடர்பு கொண்டு அவரிடத்துல இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது அவரிடத்துலேயே அவர் தெனாவட்டாக பேசினார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பவியமாக பேசுகிறாரு. காரணம் என்னென்னா, அண்ணாமலைஜி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, ஏற்கனவே இவர் காவல்துறையில் கும்மாங்குத்து வாங்கினதை அவரே ஊடகங்களை வந்து சொன்னார். அந்த பயமா இல்லை என்னன்னு தெரியலை. இப்போ வந்து ஒரு மனுஷன் அப்படியே அந்த மகுடியை கண்டா பாம்பு பம்முன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணாமலைஜி அவர்கள்ங்கிற அளவுக்கு வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் மேதகு அண்ணாமலைஜின்னு சொன்னாலும் சொல்லுவார் பியூஷ் மனுஷ், அந்த அளவுக்கு வந்துட்டு. அதனால் தயவுசெய்து யாரும், எல்லா மனுஷனும் சரி சமந்தான், உலகத்தில் யாரும் உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது. நம்ம வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப இறக்கணும்னா நாளைக்கு அவங்கள நம்ம ஏற்றி பேசக்கூடிய அளவுக்கு இறைவன் கொண்டு சூழலை உருவாக்கிடுவார் எம்பெருமா. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது அண்ணாமலைஜி விவகாரத்தில். அன்றைக்கு தமிழிசை அவர்கள் வந்து அவர்கள் பெண்ணுன்னு பார்க்காம அவங்கள வந்து ரொம்ப இழிவாக யூடியூப்பில் சித்தரித்து நக்கல் நையாண்டி பண்ணி என்ன கூத்து பண்ணி போட்டாங்க. இன்றைக்கி போட சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? ஒரு ஃபோனு தான், எங்கே இருந்தாலும் சரி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய பதவிக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அன்னைக்கு இழிவுபடுத்துனாங்க, இன்றைக்கி அவங்கள இழிவுபடுத்த முடியுமா? முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எல்லா மனுஷனும் குறைஞ்சவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது. அதனால் மனுஷனை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மனிதனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளை. திருச்சிற்றம்பலம், ஓம் நமசிவாய.